எங்க பசங்களுக்கு நாங்க எப்படி குடுக்குறோமோ அதே மாதிரி தான் கஸ்டமர் குடுக்கோம். அதனால நாங்க சுத்தமா கிளீன் பண்ணி அதே மாதிரி செய்ய ஆரம்பிச்சோம். முருகதாஸ் சார் வந்திருக்காரு, சங்கர் சார் வந்திருக்காரு. கஸ்டமருக்கு புதுசு புதுசா குடுக்கணும்னு தோண ஆரம்பிச்சிருக்கு. மதுரை பேமஸ் முட்டை பொட்டி தான் இங்க கொண்டு வந்திருக்கோம். நீங்க சொல்ற கடை அதை பேசிக்கா வச்சுதான் கொண்டு வந்திருக்காங்க. இந்த லெவல்ல ஒரு குறைஞ்சபட்ச விலையை கொடுக்கறது உங்களுக்கு லாபகரமான விஷயம் இருக்கா? கண்டிப்பா லாபகரமா தான் இருக்கு. தரமா குடுக்கணும். நான்வெஜ்ன்றது சும்மா நான்வெஜ் கொடுக்கறது. கதை டிஸ்கஷன் பண்ண குறைந்த வாடகையில் ரூம் கிடைக்கும். இப்போ ரொம்ப ஃபாஸ்டா மூவ் ஆயிட்டு இருக்குது. ஃபாஸ்ட் ஃபுட்டா போயிட்டு இருக்கு. ஸோ எங்க கடையில இன்னும் நாங்க ஃப்ரைடே ஸ்டார்ட் பண்ணல. கண்டிப்பா நாங்க ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். ஃப்ரைட் ரைஸ்ல அதிக லாபம் கிடைக்கும். அதிக லாபம் கிடைக்கும். பட் ஆனா உடலுக்கு ரொம்ப கெடுதல். நம்ம வடபழனி சாலிகிராமம் பக்கத்தில் இருக்கிற காவேரி தெரு, காவேரி தெரு உள்ள ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா ஒரு ஆறாவது கடை நம்ம லக்ஷ்மி அக்கா சாப்பாடு கடை. இன்னைக்கு அந்த கடையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம். வணக்கம் சார். எந்த வகையான சாப்பாடுலாம் உங்கள் கடையில் ஃபேமஸ்? இங்கே பார்த்தீங்கன்னா மீன் சாப்பாடு இப்போ ஃபேமஸ். ஓகே. மீன் சாப்பாடு, நைட்டு பரோட்டா, முட்டை போட்டி, ஓகே, சிக்கன் செட்டிநாடு, ஓகே, கொத்து பரோட்டா ரொம்ப ஃபேமஸ் இங்கே, நல்லாயிருக்கும். மதியானம் பஸ் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு, மீன் சாப்பாடு, மார்னிங் மீன் குழம்பு, இட்லி. இந்த ஏரியா சினிமா ஃபேமிலி ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ்க்கு ஒரு நான்வெஜ்ன்றது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன் சினிமாக்காரங்க எல்லாமே பணக்காரங்களாக தான் இருக்கும்? இல்லை, இங்கே இந்த ஏரியாவை பற்றி சினிமாக்காரங்க பணக்காரங்களாக இருக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து சினிமாவில் அடிமட்ட வேலை செய்கிறவங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு, ஸோ ஸ்கிரிப்ட் எடுத்து புதுசாக ட்ரை பண்ணுறவங்க, இப்படி இப்படியான ஏரியா இது. சாலிகிராமம் மடப்பள்ளி பார்த்தா சினிமா ஏரியா. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு ஒரு நான்வெஜ் சாப்பாடுன்றது வந்து இப்போ தரமாக கொடுக்கணும். நான்வெஜ்ன்றது வந்து சும்மா நான்வெஜ் கொடுக்கணும், தரமாக சுத்தமாக தரமாக ஒரு நல்ல 100 ருபீஸ் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா சூப்பராக சாப்பிட்டு வெளியே போகணும், திருப்தியாக சாப்பிட்டு வெளியே போகணுன்றது அந்த கான்செப்டை தான் நாங்கள் பேசிட்டு வரோம். இப்போ நாங்கள் ஒரு 4-5 பேர் வந்து உங்கள் கடையில் ஒரு 200 ரூபா எடுத்து வந்தால் 4-5 பேர் திருப்தியாக சாப்பிடலாம். இப்போ சாப்பாடு 60 ரூபா சார்ஜ் பண்ணுறோம். மீன் சாப்பாடு, மீனோட சாப்பாடு, நல்ல எலும்பு ரசம் சாப்பாடு. ஸோ அடிஷ்னலாக உங்கள் மீன் வறுவலாம் காம்போக்கு போட்டுட்ருக்கோம். 20 ரூபா மீன் வறுவல், 60 ருபீஸ் சாப்பாடு, மீன் வறுவலோட 80 ருபீஸ் காம்போ ஆஃபர். ஈவினிங் 3 பரோட்டா, சிக்கன் செட்டிநாடு பீஸோட 50 ருபீஸ். எத்தனை பீஸ் வரும் அதில்? 3 பீஸ். உங்கள் தந்தையோட ஆரம்பித்தது தான் நீங்கள் உங்கள் சர்வீஸாக பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறீங்க. ஆமாம் ஆமாம். இந்த லெவலில் குறைஞ்சபட்ச விலையை கொடுக்கறது உங்களுக்கு லாபகரமான விஷயம் இருக்கா? கண்டிப்பாக லாபகரமாக தான் இருக்குது. ஏன்னா நாங்கள் எல்லாமே ஹோல்சேலாக வாங்கிட்டு இருக்கோம். ஸோ மீன்லாம் இந்த ஏரியாவில் வாங்குறதுல காசு மீனில் போய் மொத்தமாக தூக்கிடுறோம். ஓகே ஓகே. ஸோ அதனால் எங்களுக்கு கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்குது. எல்லாமே நாங்கள் ஹோல்சேலாக வாங்குறதுனால அதை கரெக்டாக வந்து அதை நாங்கள் பிரித்து அதை க்ளீன் பண்ணி கரெக்டான இதில் கொடுக்குறதுனால எங்களுக்கு கண்டிப்பாக லாபகரம். எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறீங்க? நாங்கள் வந்து ஃபேமிலியால் தான், மாஸ்டர் சப்ளை மட்டும்தான் வெளியாகும். மற்ற எல்லாமே நாங்கள் தான், மேனுவல் தான். மேனுவல் தான் எல்லாமே. நான் அம்மா பண்ணுவாங்க, நான் ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ வந்து எல்லாமே நாங்கள் ஃபேமிலி மட்டும்தான் இங்கே சர்வீஸ் பண்ணுறோம். அதனால வந்து அதனால தான் எங்களுக்கு கஸ்டமர் வந்து தேடி வராங்க, சுத்தமாக இருக்குது அப்படின்றதுக்காக. குழந்தைகளை அட்ராக்ட் பண்ணுற விஷயம் உங்கள் கடையில்? அவங்க விரும்பி சாப்பிட்றது, அவங்க விரும்பி சாப்பிட்றது கொத்து பரோட்டா. அவங்களுக்கு இந்த மாதிரி நாங்கள் போட்டு கொடுப்போம், ஸ்வீட் பரோட்டா போட்டு கொடுப்போம். சாப்பா கேட்பாங்க, அது வந்து நிறைய ஃபேமிலி குழந்தைங்களுக்கு வாங்கிட்டு போவாங்க. இந்த வீச்சு பரோட்டா அதெல்லாம் புரியுது? எல்லாமே உண்டு. வீச்சு பரோட்டா, வீச்சு முட்டை. அதில் வீச்சு பரோட்டாவில் எத்தனை ஃப்ளேவர் வச்சுருக்கீங்க? வீச்சு பரோட்டா ஒன்று, முட்டை வீச்சு ஒன்று, ரெண்டு ஃப்ளேவர். இப்போ இப்போ எல்லாருக்கும் நீட்டடாக இருக்குது உணவு மட்டும்தான். அது கண்டிப்பாக எங்கேயுமே நல்லா கிடைக்கிறது கிடையாது. பீச்சில் சாப்பிட்ட சுந்தரியக்கா கடைன்னு. ஆமாம். அதை இன்ஸ்பைராக வச்சு தான் நாங்கள் இந்த கான்செப்டை எடுத்துகிட்டு வந்தோம். ஓ சரி சரி. ஒரு டைம் போயிருக்கும் சாப்பிட்டோம், நல்லா இருந்தது. பட் ஆனால் 100 ருபீஸ் அங்கே சார்ஜ் பண்ணாங்க. ஒரே ஒரு மீன் போகும் ரைஸ், 100 ருபீஸ். ஓகேங்களா? அதை கான்செப்ட், பேசிக் கான்செப்டா வச்சு தான் அப்படி ஒரு இதை சொல்லி அங்க போய் சாப்பிடுறாங்க இல்லையா. நம்ம ஏரியாவுக்கு நாங்கள் 60 ருபீஸ்க்கு கொடுக்குறோம். ரசம் வித் ரசம் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ரைஸும் எங்ககிட்ட வாங்கலாம். அளவு சாப்பாடு தான் கிடையாது, ரைஸ் வாங்கிக்கலாம். ஓகே, நைட்டு 10 ரூபாய் எடுத்துட்டு வருவாங்க. அப்பா இருக்கும்போது 10 ரூபாய் எடுத்துட்டு 2 பரோட்டா ஒரு ஆம்லேட் சாப்பிட்டுட்டு அது அந்த 10 ரூபா கூட இல்லாமல் நிறைய பேர் வருவாங்க. யார் யாரெல்லாம் உங்கள் கடைக்கு இது வரைக்கும் வந்திருக்காங்க? ஏஆர் முருகதாஸ் சார் வந்திருக்காரு, சங்கர் சார் வந்திருக்காரு, வசந்தபாலன் சார் சாப்பிட்ருக்காரு. வசந்தபாலன் சார் ரீசெண்டாக நாங்கள் இருக்கிறப்ப சாப்பிட்றோம். ஏஆர் முருகதாஸ் சார்லாம் வந்து ரமணாக்கு முன்னாடி வந்தார். ரமணா முன்னாடி அப்போது அப்பாவுக்கே தெரியாது, அவர் தான் டேரக்டர்னு. அவ்வளோ சைலண்டாக வந்து சாப்பிட்டு போவார்னு சொல்லியிருக்காரு எங்கள் அப்பா. அப்போ நாங்கள் பார்த்ததில்லை. ரெண்டாவது கதை டிஸ்கஷன் பண்ண குறைந்த வாடகையில் ரூம் கிடைக்கும். அது ஹோட்டல் சர்வீஸோட பெரிய சர்வீஸாக இருக்கும்.
இல்ல இந்த மாதிரி இடம் கிடைக்காம நிறைய பேர் பார்க்கு எல்லாம் உட்காருவாங்க. பார்க் வாட்ச்மேன் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பிச்சிருவாங்க. பட் இது நல்ல கான்செப்ட், குறைந்த வாடகையில செஞ்சு ஸ்டோரி டிஸ்கஷன் பண்றது. ஒரு நாள் ஃபுல்லா அவங்களுக்கான இது உள்ள சோஃபா, ஏசி, டிவி மெட்டீரியலோட சும்மா வீடு ரூம் பிளேன். அவங்க ஒரு ஒரு டிஸ்கஷன் வந்து அவங்க டிவி பென்ட்ரைவ் எடுத்துட்டு வந்து படம் பார்க்கலாம், ரொம்ப ஃப்ரீயா உட்காந்து ஒரு ஏசி போட்டுட்டு ரிலாக்ஸ். அன்னைக்கு ஃபுல் டே அவங்க ஹோல் டே மார்னிங் 9:00 வந்தாங்கன்னா 9:00 சிக்ஸ் ஓ கிளாக் கூட வந்துருக்கலாம், நைட் கூட 10:00 ஸ்டே பண்ற அளவு இல்ல. சோ அன்னைக்கு ஃபுல் டே அவங்க இருந்து ஸ்டோரி டிஸ்கஷன் பண்ணிட்டு போகலாம், ரொம்ப குறைந்த வாடகைகள் கொடுக்கலாம். இது இப்போ எத்தனை வகையான மீன் நீங்க சமைப்பீங்க? மீன் பார்த்தீங்கன்னா நாங்கள் மார்னிங் இட்லி மீன் குழம்பு கொடுக்குறோம் இட்லிக்கு, மதியம் வந்து ஒரு ஒரு நாள் ஒவ்வொரு வெரைட்டி மீன் போடுவோம். ஒவ்வொரு வெரைட்டி, ஒரு நாள் வஞ்சரம், ஒரு நாள் கிழங்கா மீன் போடுவோம், ஒரு நாள் பாறை மீன், ஒரு நாள் பண்ணா மீன். ஸோ ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வெரைட்டி நாங்கள் மீனை போய் பார்ப்போம், எந்த மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ அந்த மீன் சூஸ் பண்ணி கொண்டு வருவோம். வறுவலுக்கு தனியாக மீன் போட்டுருவோம். ஒரு ஆஃபரோட தான் ஆரம்பித்தோம், ஆரம்பிக்கும் ரொம்ப சாதாரணமாக இருக்குல்ல, மீன் குழம்பு வாங்க வஞ்சர மீன் க்ரீன் போட்டு ஆஃபர் பண்ணோம். ஸோ மூணு நாள் நல்லா ரெஸ்பான்ஸ் கிடைச்சது எங்களுக்கு. ஓகே நம்ம நல்ல ஒரு பிஸ்னஸ் தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், அப்பயே எங்களுக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் அதிகமாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம், கஸ்டமர் வர ஆரம்பிச்சுட்டு நாங்கள் அதிகமாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம். ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு இப்போ எங்களுக்கு டயர்டு தெரியல, எங்கள் கஸ்டமருக்கு புதுசு புதுசாக கொடுக்கணும்னு தோண ஆரம்பிச்சிருக்கு. எக்ஸ்ட்ரா வந்து போட்டி கொடுத்துருக்கோம், போட்டி மட்டன் போட்டி, மட்டன் போட்டி, பிளெயின் போட்டி குழம்பும் முட்டை போட்டியும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ ரீசெண்டாக 1 month பிளெயின் போட்டி எவ்வளோ ஆகுது? 40 rupees. முட்டை போட்டி எவ்வளோ ஆகுது? 50 rupees. ஒரு முட்டை போட்டு நல்லா கொத்தி மசால் மாதிரி பண்ணி கொடுப்போம். நான் நான் உணவத்தோட பேர் சொல்ல விரும்பல, நான் அந்த இடத்துல ஒரு முட்டை போட்டி சாப்பிட்டேன். அந்த முட்டை போட்டி நான் வேலை சொன்னா நான் உங்க கடையில வந்து 4 முட்டை போட்டி சாப்பிடுவேன். கண்டிப்பா, நீங்க சொல்ற கடை எனக்கு தெரியும். மதுரையில வந்து நாங்க 4 மதுரை தான், மதுரை ஃபேமஸ் முட்டை போட்டி தான் இங்க கொண்டு வந்திருக்கோம். நீங்க சொல்ற கடை அதை பேசிக்கா வச்சுதான் கொண்டு வந்திருக்கோம் அந்த கான்செப்ட். அது 180 or 170 rupees. ஆமா கண்டிப்பா 150 மேலதான். பரவாயில்ல, நீங்க போட்டி 40 rupees சொன்னீங்க, முட்டை போட்டி நீங்க வந்து 80 rupees சொல்லிங்க வருவீங்களோன்னு நினைச்சா பார்த்தா 50 rupees தான் எக்ஸ்ட்ரா போடுறோம். கோலா உருண்டை போடுறோம், கோலா உருண்டை, சிக்கன் கோலா உருண்டை, கோலா உருண்டை எல்லாமே போடுறோம். இப்போ மீன் கான்செப்ட்னு ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வந்துட்டீங்க, இப்போ அடிஷ்னலா சில பேர் மீன் விரும்பாதவங்களுக்கு போட்டி அந்த மாதிரி போட்டி கொடுக்குறோம், சிக்கன் சாப்பாடு கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் நாங்கள் மீன் கான்செப்டோட தான் வந்தோம். அப்போ என்ன சார், டெய்லி மீன் சாப்பிட்றவங்க வந்து ஒரு நாள் வெரைட்டி இருக்க எதிர்பார்ப்பாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக, இப்போ கூட்டு பொரியல ஒரு ஒரு நாள் ஒவ்வொரு பொரியல மேனேஜ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் மீன் டெய்லி சாப்பிட்றவங்களுக்கு ஒரு நாள் சளிப்பு தட்டும். அதுக்குதான் உங்களுக்கு என்னன்னா ஒரு நாள் நண்டு, நண்டு போடுவோம், நண்டு சாப்பாடு, சீ ஃபுட்டு எல்லாம், சீ ஃபுட்டு, சீ ஃபுட்ல நண்டு சாப்பாடு இருக்கும், நண்டு கிரேவி, மீன் குழம்பு, இறால் மசாலா. இறால் மசாலா விலை வந்து 60 rupees சார்ஜ் பண்ணுறோம். அப்படியா? இறால் மசாலா எப்படி ஒரு 10 to 15 pieces போட்டு இறால் மசாலா, இறால் மசாலா வந்து 6 pieces 100 rupees கொடுத்து சாப்பிட்ருக்கேன். உங்க கடையில மீன் எந்த டிஷ் அதிகமாக அதிகம் மூவாகுதுன்னா மீன் தான், மீன் குழம்பு. மீன் குழம்பு வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் வாங்குறது யோசிச்சாங்க, எப்படி க்ளீன் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி. அது இப்போ பார்த்திங்கன்னா மீன் குழம்பு ரொம்ப விரும்பி வாங்குறாங்க. மார்னிங் பார்த்திங்கன்னா இட்லி மீன் குழம்பு நல்லா மூவ் ஆகும், மத்தியானம் மீன் இறால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிடும். நம்ம எங்கள் குழந்தைங்க இதுதான் சாப்பிட்றாங்க, நாங்கள் வீட்டில் தனியாக சமைக்கிறது எங்களுக்கு டைம் இருக்காது, மார்னிங் இங்கே வந்து நைட் வரையும் எங்கள் பசங்களும் இதுதான் சாப்பிட்றோம். அப்போ எங்கள் பசங்களுக்கு நாங்கள் எப்படி கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் கஸ்டமர் கொடுக்குறோம். அதனால் நாங்கள் சுத்தமாக க்ளீன் பண்ணி அதே மாதிரி செய்ய ஆரம்பிச்சிட்டோம். பேட்டிங் இறுதிக்கு வந்துடுறேன். அதாவது இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கலப்படம் மிகுந்த உணவுகள் வந்து அதிகமாக இருக்கு எல்லா உணவுலையும். ஈவன் தண்ணியில் கூட இப்போ கலப்படம் பண்ணுற லெவலுக்கு வந்து நம்ம வந்திருக்கோம். நீங்கள் நம்ம பொதுமக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க, உணவு ரீதியாக நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, எந்த மாதிரி உணவு சாப்பிட சொல்கிறீங்க, எப்படி சாப்பிடணும்னு சொல்கிறீங்க, உங்களோட கருத்தில் வந்து சொல்லுங்கள். சாப்பிட்றது அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் இல்லைங்களா, பட் ஆனால் சூஸ் பண்ணி சாப்பிடணும். கண்டிப்பா நம்ம சூஸ் பண்ணி சாப்பிடுறோம், எங்க போய் நம்ம சாப்பிடுறோம், என்ன ஃபுட்டை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்றதுல இருக்கு. இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டா மூவ் ஆயிட்டு இருக்குது, ஃபாஸ்ட் ஃபுட்டா போயிட்டு இருக்கு. யாரை பார்த்தாலும் குழந்தைங்களை கேட்டீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் வாங்கி கொடுன்னு வாங்க. ஸோ எங்க கடையில இன்னும் நாங்கள் ஃப்ரைட் ரைஸ் ஸ்டார்ட் பண்ணல, ஸ்டார்ட் பண்ணலாமா நிறைய பேர் கேட்குறாங்க, எங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆனா எங்களுக்கு அந்த ஐடியா இல்லை, கண்டிப்பா நாங்கள் ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். நீங்க குழம்பு வச்சு பொரியல் வச்சு வருகிறது எல்லாமே வச்சு கிடைக்கிற லாபத்தோட ஃப்ரைட் ரைஸ்ல அதிக லாபம் கிடைக்கும், அதிக லாபம் கிடைக்கும். பட் ஆனா உடலுக்கு ரொம்ப கெடுதல், அதனால அது வேண்டாம். எங்களுக்கு வந்து சும்மா நாங்க வந்து
ஆத்தனிக் ஃபுட்டாக கொடுக்கணும், வீட்டு சாப்பாடு முறையில் கொடுக்கணுன்றதுனால எங்களுக்கு இது பரோட்டா கூட ஹஸ்பண்ட் ஸ்டார்டிங்கில் வீட் பரோட்டா போடலாம் அப்படின்னாங்க. ஸோ டே இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு வீட் பரோட்டாக்கு மாறணும் அப்படின்றதுல அவாய்ட் பண்ணணும், வீட் பரோட்டா போட்டுட்டு நம்ம இந்த கான்செப்ட் வந்து இந்த கான்செப்ட் ரொம்ப நல்லா இருக்குன்றது வந்து கோதுமை பரோட்டா, கோதுமை பரோட்டா போட போகிறோம். ஃபர்தராக இதே தான் ஃப்ரைட் ரைஸ் அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு நாங்கள் போக போகிறது கிடையாது. ஆரோக்கியமான உணவை தேடி போய் சாப்பிட்றதுல தப்பு இல்லை. ஒரு அரை மணி நேரம் பசியை கூட தாங்கிட்டு நல்ல ஹோட்டலை தேடி போங்க அப்படின்னு திருமதி ராஜேஸ்வரி மேடம் சொல்கிறாங்க. அவங்களோட உணவகம் சிறப்பாக இருப்பதற்கு நமது லாலா கடை வடகிரி சேனல் சார்பாக வாழ்த்துக்கள்.